ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் அரைக்கீரை, இதை சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை வச்சு ரொம்ப டேஸ்டான ட்ரெடிஷ்னலான ஒரு கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீரையில் நிறைய மண் இருக்கும், அதனால் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் இங்கே கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி குறைவான தீயில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி இதை வேக விட்டுறலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கீரையில் உள்ள தண்ணியிலையே இந்த கீரை வெந்துடும். 5 நிமிஷம் குறைவான தீயில் வேக வச்சுருங்க. மூடி போட்டு மூடி தான் வேக வைக்கணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து நம்ம அந்த கீரையோடு சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம இந்த கடையிற மத்து வச்சு கடைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மத்து உங்ககிட்ட இல்லைன்னா மிக்சியில் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் கடையும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கீரையை நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்துக்கிறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தனால 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை இந்த கீரையோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் நம்ம கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரை கடைசல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.